ஹல்லேலூயா. நான் இந்த புது வருடத்துல இன்னைக்கு முதலாவது இருக்கிறதுனால உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 65:11. ஒவ்வொரு வருஷத்துக்கும் தமிழ்ல ஒரு புது ஆண்டு பேர் போடுவாங்க. இந்த வருஷத்துல என்ன ஆண்டு போட்டிருக்காங்க, என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. நீங்க கேலண்டர்ல, தமிழ் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டு பேர் போடுவாங்க. அந்த ஆண்டுல சொல்லுவாங்க, சில டைம்ல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஆண்டு கலி ஏதோ கலியாண்டு, கலியுக ஆண்டு, அல்லது துறந்து என்னென்னமோ ஒவ்வொரு பேர் போடுறாங்க. அந்த ஆண்டுல இந்த ஆண்டு ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப பிரச்சனையா இருக்கும், அல்லது ரொம்ப அழிவுகள் ஏற்படணும், அப்படி எல்லாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. நம்ம கேரக்டர்ல இருக்காது, தமிழ் கேரக்டர்ல தான் இருக்கும், தமிழ் ஆண்டு பேர் போடுவாங்க. ஆனா பிளஸ்ஸிங் சர்ச் மதுரவாயில் கேலண்டர்ல ஒரே ஒரு பேர் தான் போடுவாங்க, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குதா? அநேகர் வந்து ஒவ்வொரு கேலண்டர் ஒவ்வொரு ஆண்டு பேரை பார்த்துட்டு நம்ம மக்கள் எல்லாரும், ஐயோ இந்த ஆண்டு இப்படி மோசமான ஆண்டா இருக்குது, இந்த ஆண்டு என்ன நடக்க போகுதோ, எப்படி நடக்க போதோன்னு நினைப்பாங்க. ஆனா நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், ஒவ்வொரு வருஷத்தையும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு என்ன பிரச்சனைகள் நட்சத்திரத்தினாலேயோ அல்லது கிரகங்கள்னாலேயோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு ஆண்டவர். அவர் என்ன செய்கிறார் என்றால் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம், எல்லாரும் சொல்லுங்க, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியா சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நெய் என்று சொன்னாலே செழிப்பை காட்டுகிறது, மிகப்பெரிய ஒரு செழிப்பை காட்டுகிறது. அப்போ அவருடைய பாதைகள் எல்லாமே நெய், அதாவது செழிப்பாக இருக்கிறது. அப்ப ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம், அவர் தன்னுடைய அவர் வருஷத்தை நன்மையாக முடிசூட்டி வைத்திருக்கிறார். அவருடைய பாதைகள் என்று சொன்னால் டெய்லி தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை போகிற பாதை எல்லாமே நெய்யாய் பொழிகிறது என்று எழுதப்பட்டது. அவருடைய பாதைகள் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நாம் எல்லாரும் அவர் நன்மையால் முடிசூட்டுகிற வருஷத்தை நாம் அனுபவிக்கும் அந்த நன்மைகளை அனுபவிக்க வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய பாதையில நம்ம போனா செழிப்பாக நம்முடைய வாழ்க்கை காணப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய பாதையில போனா செழிப்பு இருக்காது. நம்முடைய வருஷம் அல்ல, அவருடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய பாதையில செழிப்பு இருக்குது. அப்போ நாம அவருடைய பாதையில போனா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செழிப்பாக இருக்கும். அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது என்னன்னா, வருஷங்கள் போக போக நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சிறு பிள்ளைகளா இருக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போல ஒரு 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 உச்சத்தை எட்டின பிற்பாடு, அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக உச்சத்திலிருந்து குறைந்து கொண்டே போகிறோம். நம்முடைய ஹெல்த், நம்முடைய சுகவீன சுகங்கள் எல்லாமே, பலங்கள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே நாம் எதை மறந்தாலும் மறக்காவிட்டாலும் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் தாண்ட தாண்ட நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. நம்முடைய சரீரத்துல பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனபடினால இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், நமக்கென்று ஒரு வாழ்க்கை அளவை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கால அளவு வைத்திருக்கிறார். ஒருத்தருக்கு ஒருவேளை 80, ஒருத்தருக்கு ஒருவேளை 50, 100, இப்படி பல அளவுகளை வைத்திருக்கிறார். அப்போ அந்த அளவுகளை நாம் நோக்கி கிட்ட நெருங்கி கொண்டே இருக்கிறோம். 2017 வந்துட்டோம்னா 2016 காட்டிலும் 17 வரும்போது இன்னும் நெருங்கிட்டோம், இன்னும் கிட்ட நெருங்கிட்டே இருக்கிறோம். இப்படி நாம் இதற்கு பிளான் பண்ணோமோ பண்ணலையோ, இந்த காலங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா நாம் ஒரு காரியத்தை அறிய வேண்டும். சங்கீதம் 90:12 சொல்லப்பட்டிருக்கிறது, பாருங்க. சங்கீதம் 90:12. நாம் ஞானியின்
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை போதித்தருளும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வருஷத்தை காலத்தை நாம் ஞானமாக பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனுஷங்க ஒருவேளை அவங்க வந்து எதையுமே கவனிக்காம எப்படியோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மதுரவாயில் பிளஸ்ஸிங் சர்ச்சில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நம்முடைய காலத்தை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை, இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற காலத்தை சரியானபடி நான் பயன்படுத்த வேண்டும். இதை நான் வீணாக்க கூடாது, இதை ஏனோதானவென்று செலவு செய்யக்கூடாது. நாம் திட்டமிட்டு கரெக்டாக ஞானமாக நாம் நடக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை அறிய வேண்டும். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 12 அதிகாரம் 56 வசனம், லூக்கா 12:56. சீக்கிரம் வாசிங்க. ஆயத்தாரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. இந்த காலத்தையோ அதாவது என்னன்னா, கொஞ்சம் டார்க்கா இருக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மழை வர்ற போல இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டா இருக்குதுன்னா வெயில் சாதாரண பயங்கரமா அடிக்கும் போல இருக்குது. இப்படி மழை வரும் போல இருக்கு, வெயில் அடிக்கும் போல இருக்குது. அல்லது இப்படி ஒவ்வொரு ஒரு காலத்தை பார்த்த உடனே நம்ம அதை நிதானிச்சு அறிஞ்சிருக்கிற அளவுக்கு நமக்கு வரம் இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நமக்கு நன்றாய் தெரிய வேண்டும், நம்முடைய நாட்களை, நம்முடைய காலத்தை ஞானமாய் கைக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, நாம் கைக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று சங்கீதக்காரன் இங்கே ஜெபிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியமானது? சின்ன பிள்ளைங்க சொல்லணும், நம்முடைய வாழ்க்கை என்னது, வாழ்க்கை மிக முக்கியமானது. ஏன்னா நீங்க நம்முடைய சபையில பார்த்தோம், எல்லாருமே ஊழியக்காரர்களா இருக்கணும் என்று நம்ம சொல்றோம்னா, சின்ன பிள்ளைகளை கூட பாஸ்டர் நினைச்சாங்கன்னா எல்லாத்திலையும் முன்னணியில் வரணும்னு நினைக்கிறாங்க. இவன் சின்ன பையன் சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கல, இவன் சின்ன பிள்ளை சின்ன ஆளுமைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கல. ஒருவேளை மற்ற உலகத்துல கூட உங்களை வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு இடத்துல மேடையில ஏத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்முடைய சபையில சின்ன பிள்ளைங்க கூட மேடையில வந்து அவங்க ஒரு காரியத்தை ஜெபிக்க அல்லது வேதத்தை வாசிக்க இந்த காரியங்களை செய்யறாங்கன்னா, நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், நீங்க இந்த சின்ன பிள்ளைகள்ல பொறுப்பான பிள்ளைகள். ஹல்லேலூயா, புரிஞ்சிருக்க? பொறுப்பான பிள்ளைகள், பொறுப்பான பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னால நீங்க இன்னும் உங்க காலத்தை சரியானபடி இப்பொழுது இருந்தே திட்டமிட வேண்டும். இப்போ எனக்கெல்லாம் புரியுது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப வயசான பிற்பாடு தான் தெரிஞ்சது. வயசான பிற்பாடு தெரிஞ்சதுனால இப்போ ஒவ்வொரு வருஷமும் நெருங்க நெருங்க பாடியில நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. பிரச்சனைகள் உண்டாகும் போது ஆண்டவரே இன்னும் சீக்கிரமா போக வேண்டி இருக்க போல இருக்கு, எனக்கு செய்யணும்னு நினைக்கிற காரியங்கள் ஏராளமான காரியங்கள் இருக்குது. ஏன்னா மதுரவாயில் பிளஸ்ஸிங் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் வசனத்திலையும் ஆவியிலையும் வாழ்க்கையிலையும் பெரிய அளவுக்கு மாறணும், அந்த அளவுக்கு இப்போ இன்னும் நான் வேகமா செயல்படணுமே, இப்போ எனக்கு இப்போ லேட் ஆகி போச்சேன்னு நான் இப்போ ஃபீல் பண்றேன். ஆனா இன்னைக்கு சிறு பிள்ளைகளா இருக்கும்போது இந்த அளவுக்கு திட்டமிட்டு பிளான் பண்ணி எல்லா காரியங்களையும் மற்ற உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை போல பொறுப்பில்லாதவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு விளக்குச்சு, பொறுப்பில்லாதவர்களாக உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க பொறுப்பில்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஏதோ ஏனோதானம் வாழ்றாங்க, ஆனா அவங்கள போல நம்ம பிள்ளைங்க வாழக்கூடாது. நான் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். போன ஆன்லைன் பிள்ளைகளுக்கு கூட நம்முடைய புது வருடங்களுக்கு ஒரு சிலர் வந்து வாலிப பிள்ளைங்க, அவங்க வந்து யூஸ்வலா புது வருடம் நடக்கு, புது வருடத்து நைட்ல என்ன செய்வாங்க, பிள்ளைங்க ரோட்ல நின்று கேலி பண்ணிக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு பயங்கரமா என்னென்னலாமோ அவங்க அவங்க காரியத்தை செய்துட்டு இருப்பாங்க. அதுல பிளஸ் பிள்ளைங்களும் போய் கலந்து கொண்டார்கள் என்று எனக்கு நியூஸ் வந்தது. நான் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, பிளஸ்ஸிங் சர்ச் பிள்ளைங்களும் எங்க போயிட்டாங்களாம், சபையை விட்டுக்கிட்டு சபையில இப்படி ஒரு புது வருட ஆண்டு நடக்கு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தை விட்டுக்கிட்டு எங்க போயிட்டாங்க?
நியூயார்க் ரெவலி அங்க புது வருஷத்துக்காக ரோட்ல கிடந்து சத்தம் போடுவாங்கல்ல அந்த கூட்டத்துல போயிட்டாங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் யாரு? அப்படி போலாமா? நம்ம பிள்ளைங்க போயிருக்கலாமா? அதுக்கடுத்து சில பிள்ளைங்க சண்டே விட்டுட்டு சில டைம்ல கிரிக்கெட் கூட போயிடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், கிரிக்கெட்டு கூட போயிடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் கேட்கும் போது நம்முடைய பிள்ளைகள் இன்னும் பொறுப்புக்குள்ள வரல, பொறுப்பு உணரல அப்படின்னு தெரியுது. அப்படி அல்ல, நம்ம இந்த 2017ல நம்ம எல்லாரும் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிய வேண்டும், நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை முழுவதையும் வருஷத்தை நன்மையால் முடி சுட்டி வைத்திருக்கிறார். 2017 நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கை முழுவதும் நெய்யாய் பொழியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நெய்யாய் பொழியும் என்று சொன்ன உடனே பணம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில சகல செல்வங்களும் நிறைந்தவர்களாக நெய்யாய் பொழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருக்குள்ளே நாம் வரும்போது, ஆண்டவருடைய பாதைக்குள்ளே வரும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்களை நாம் அறிய வேண்டும். காலங்கள் அறியாமை உள்ள காலங்களில் ஆண்டவர் காணாதவர் போயிருந்தார். இப்பொழுதோ ஆண்டவர் நமக்கு என்ன அப்போஸ்தலர் பணிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் குறிப்பாக பிளஸிங் சர்ச் மதுரவாயல் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் காணாதோர் போல் இருந்தார், இப்ப அப்படி இல்லை. உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறீங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க எப்படி வாழ்கிறீர்கள்? நீங்களும் மற்றவர்களை போறதான இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்கிறார். நாம நினைக்கிறோம் என்னன்னா, ஏதோ நம்ம வாழணும், ஏதோ நம்ம காணப்போம், ஏதோ பிள்ளைகளை வளர்க்கணும், இப்படி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது மற்றவர்கள் செய்கிறார்கள், ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்ல. அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும், கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும், விழிப்புள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். காணப்படணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. 2017 என்பது என்ன என்றால், வாழ்க்கை நெருங்கிக் கொண்டே சீக்கிரமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் கடைசியா இருக்கிறது, மிக வேகமாக காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. நம்ம பேர் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படியோ, வயசானவங்களை பார்த்தாச்சுன்னா இப்பதான் 2016 ஆரம்பிச்சது போல இருந்தது, முடிஞ்சிருச்சு 2017 வந்துருச்சு தெரியற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படின்னா மிக மிக கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் நாம் யோசித்து செயல்பட வேண்டும். முதலாவதாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் என்றால், அவர் நம்மை போஷித்து, அவர் நம்மை பாதுகாத்து, அவர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து, முதலாவதாக நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி, நம்முடைய தேவைகள், நம்முடைய சுகங்கள், நமக்குரிய எல்லா காரியங்களாக ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் முழுவதுமாக நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறார் என்றால், ஆண்டவர் இவைகளுக்கெல்லாம் நம்மிடத்தில் அவர் கவர் ஒரு கணக்கு கேட்கிற காலம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு வசனம் பார்க்கலாம். இப்பொழுது அதெல்லாம் எடுக்க நேரம் இல்லை, பின்னால பாருங்க. ஆண்டவர் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு திராட்சை தோட்டக்காரன் திராட்சை தோட்டத்தை நாட்டினான், அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் உரம் தண்ணீர் எல்லாவற்றையும் பாய்ச்சினான். திராட்சை தோட்டம் நல்லா பெரிதாக வளர்ந்து வந்தது. வளர்ந்து வந்த போது அவன் கனிகளை தேடி அவன் வருகிற வந்தான் என்று பார்க்கின்றோம். அருமையாக லூக்கா சிஷ்யம் 13வது அதிகாரத்தில் இந்த காரியத்தை லூக்கா 13:8 பாருங்க. லூக்கா 13. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொளுத்தி எரிபோடுவேன், பனி கொடுத்தால் சரி, கொளாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இங்க பார்க்கும் போது
பூமியாய்ச்சொன்னால் ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை யோசித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்துப்பார். உலக மனிதர்களைப் போல் அல்ல, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். எத்தனை பேர் உண்மையாய் சொல்கிறீர்கள், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நேசித்து அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை முழுவதுமாய் பாதுகாத்து உலக பிரகாரமாகவும் சரீரத்திலேயே பாதுகாப்பு, ஆத்மீய பிரகாரமாகவும் நமக்கு சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் காத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே அவர் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து இப்படியாக ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து நம்மை ஒரு மரத்தை போல வளர்த்து நல்ல ஒரு உச்சகட்டமான நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் நம்மிடத்திலே, அவர் இதுவரைக்கும் அவர் நமக்கு கொடுத்தார், இப்பொழுது நாம் அவருக்கு கொடுக்கும்படியாக கனிகளை தேடி வந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையாகவே அவரால் போஷிக்கப்பட்டு அவருடைய நன்மையினால் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கனிகள் உண்டாகும். கனி என்று சொல்லும் போது அது உள்ளே இருந்து வர வேண்டும். கனி உள்ளிருந்து உள்ளிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறது தான் கனி. வெளியே உள்ள புறம்பான அலங்காரம் அல்ல கனிகள். கனி புறம்பான அலங்காரம் இலைகள் பச்சை பசியல் இருக்கும், மரம் செழிப்பாக இருக்கும், அது புறம்பான அலங்காரம். அது அல்ல இன்றைக்கு கர்த்தர் தேடுகிறார். உனக்குள்ளே இருந்து வருகிற கனிகளை கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு வருஷமாக உன்னுடைய வாழ்க்கையிலே வந்து கேட்கிறார், நீ இந்த வருஷத்திலே கனிகள் கொடுக்கிறவளாய் மாறுவாயா, கனிகள் கொடுக்கிறவனாக மாறுவாயா என்று ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் அவர் நாட்டின அந்த விருட்சம் நாட்டின அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி ஆண்டவர் வந்து கேட்கிறார், நீங்கள் கனி கொடுப்பீர்களா என்று கேட்கிறார். கனி கொடுக்கிற காலம் வந்துவிட்டது. எப்படி என்றால் அந்த யோவான் சுவிசேஷம் 15 எடுங்கள். யோவான் 15 பார்க்கும்போது, நான் மெய்யான திராட்சை செடி, என் திராட்சை தோட்டக்காரர் என் பிதா திராட்சை தோட்டக்காரர், ஏனெனில் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். மிக மிக முக்கியமான ஒரு வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே உங்களுடைய வாழ்க்கை சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மதுரவாய் பிளஸிங் சர்ச்சில் இருக்கிறவங்க வார வாரம் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள். வார வாரம் மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மன்னாவை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வசனத்தை கொண்டு வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை, அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனை, உள்ளே இருக்கிற மனிதனை, அந்த மனிதனை வசனம் உள்ளே சென்று அந்த வசனம் உள்ளே இருக்கிற மனிதனை சுத்தமான மனிதனாக, நல்ல மனுஷனாக, நல்ல மனுஷியாக மாற்றி கொண்டிருக்கிறது, மாற்றி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் உள்ளே செல்ல நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற பாவ மனிதனை, உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதனை நல்ல மனுஷனாக அது சத்தியம் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நீங்கள் சத்தியத்தை கேட்கிறீர்கள் என்று அர்த்தம். சும்மா சத்தியத்தை ஒரு காதல கேட்டு இன்னொரு காதல விடுகிறவர்கள் அல்ல. இங்கே நாம் சத்தியத்தை கேட்டு உள்வாங்கும் போது உள்ளே இருக்கிற மனிதன், முன்பு கோபப்படுகிற மனிதன், முன்பு பொய் சொல்லுகிற மனிதன், முன்பு கெட்ட வார்த்தை பேசுகிற மனிதன், முன்பு வந்து அடிக்கடியாக மற்றவர்களை அடிக்கிற மனிதன், முன்பு கெட்ட சிந்தனைகள், கெட்ட பாவ இச்சைகள் உடைய மனிதன், இன்றைக்கு தேவனுடைய வசனம் உள்ளே சென்று மாற்றி இருக்கிறது, என்னை சுத்தப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, சொல்லுகிறார்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் நமக்குள்ளே சென்று வசனம் நம்மை சுத்தப்படுத்துகிறது.
நமக்குள்ளே இருக்கிற அசுத்தங்களை நீக்கி நம்மை சுத்தப்படுத்தி இருக்கிறது. அப்படி சுத்தப்படுத்தி இருக்கும் என்றால் அங்கிருந்து வெளியே வருகிற குணங்கள், வெளியே வருகிற செய்கள் எல்லாமே சுத்தமான செய்களாக, பரிசுத்தமானவைகளாக, நல்ல கனிகள் கொடுக்கிறவர்களாக, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய செய்கைகள் எல்லாமே ஒரு சுத்தமானவைகளாக, நல்லவைகளாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, மற்றவர்களுக்கு ருசியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடமிருந்து அந்த கனியை எதிர்பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமாக உங்களிடத்திலே கனிகளை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்திலே இன்னும் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் எத்தனையோ விதமான உபதேசங்களை கொடுத்து வேத வசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாருங்கள், எனக்கு பணத்தை தாருங்கள் என்றெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். ஒவ்வொரு உங்களுக்கு வேண்டியவர்களெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தை எதிர்பார்ப்பது நல்ல கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையாய் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார், என்னுடைய பேச்சை மாற்றி இருக்கிறார், என்னுடைய சிந்தனைகளை மாற்றி இருக்கிறார், என்னுடைய குணங்களை மாற்றி இருக்கிறார், என்னுடைய கொடுக்கல் வாங்கலை மாற்றி இருக்கிறார், என்னுடைய செய்கையில் ஒரு ஒழுங்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு வர வேண்டும். வருஷா வருஷம் செல்ல 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 இந்த குணங்கள் நல்ல குணங்களாக, மேலும் நல்ல குணங்களாக நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசியில முடிச்சிடணும் அப்படி என்று அல்ல, நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். போன வருஷத்துல நம்ம எப்படி இருந்தோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நம்ம மூலமாக சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் நம்ம மூலமாக நன்மைகளை அனுபவித்திருக்கிறார்கள், எத்தனை பேருடைய மனசை நம்ம புண்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேருடைய மனசை காயப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம வந்து கஷ்டங்களை கொடுத்திருக்கிறோம், அவைகளெல்லாம் நீக்கி இன்றைக்கு நம் மூலமாக வெளியே வருகிறது. நீங்க ஒரு மாமரம் எடுத்துக் கொள்ளுங்கள், கனி நன்றாக கனி படுத்திருக்கிறது என்றால் எவ்வளவு மாமரத்துல நல்ல கனிகள் இருக்குதோ அவ்வளவு தூரம் என்ன வரும், கல் அடிபடும் என்று சொல்வார்கள். நல்ல மரத்துக்கு கல் அடிபடும் என்று சொல்வார்கள். கல்லடி கொடுத்தாலும் அந்த மரம் கெட்ட கனியை கொடுக்காது. எவ்வளவுதான் கல்லை வச்சு அடிச்சாலும் அந்த மரத்திலிருந்து வருவதெல்லாம் நல்ல ருசியான கனிகள் வந்து கொண்டே இருக்கும். அருமையான சகோதரி சகோதரி, இன்றைக்கு மதுரவாயில் பிளஸிங் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவரையும், நீங்க மேட்டுக்காலில் இருந்தாலும், வேற எந்த இடத்துல இருந்தாலுமே, வேறுநகரோ அல்லது வேற எந்த பகுதியில் இருந்தாலுமே, ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலே நல்ல கனி கொடுக்கும் மரமாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை இவ்வளவு சௌரியங்கள் கொடுத்து இன்னைக்கு இந்த போல இப்ப இதை போல உபதேசங்கள் கொடுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல, எங்கேயுமே இப்படிப்பட்ட உபதேசங்கள் இல்ல. நீங்க மட்டும் இந்த உபதேசத்தை கேட்கறீங்க, நீங்க மட்டும் இந்த வசனத்தை வாசிக்கிறீங்க, இந்த வசனத்துக்குள்ள இருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மதுரவாயில் பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்ல வேண்டும், இந்த சபைக்கு செல்கிறவர்கள் அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை, அவர்கள் பேச்சு நல்லவர்களாக பேசுவார்கள், அன்பாக பேசுவார்கள், அவர்களிடத்திலிருந்து அன்பு வெளிவரும், அவர்களிடத்திலிருந்து எந்த விதமான போட்டி பொறாமைகள் இருக்காது, அவர்கள் நல்லவர்கள் என்கிற நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு அமிதமான தீர்மானம் எடுக்கிறீர்கள், ஆண்டவரே இது முதல் நல்ல கனிகள் என்று கொடுக்கும் போது குடும்பத்திலே நல்ல கனிகள் கொடுக்க வேண்டும். முதலாவது குடும்பத்தில கொடுக்க வேண்டும், சபையில நல்ல கனிகள் கொடுக்க வேண்டும், சமுதாயத்தில நல்ல கனிகள் கொடுக்க வேண்டும். சிலர் என்ன செய்றாங்கன்னா குடும்பத்துல பலவிதமான காரியங்கள், எந்த காரியமா இருந்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இதற்கு ஈடாக எனக்கு நான் மாமனார் என்கிற உரிமை கிடையாது, எனக்கு இதற்கு இதை பணைய வைத்து நான் மாமனார் என்று பெயர் எடுக்க வேண்டியதில்லை, நான் எப்படினாலும் நல்லவர் என்று பெயர் தான் முதலாவது எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய மருமகன், என்னுடைய மருமகள் என்ன பார்த்து என்ன சொல்றனா, இவர் நல்லவர், இவர் நல்லவர் என்று பெயர் எடுக்கணும். இல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான மாமனார், ஸ்ட்ரிக்டான மாமனார் என்று பெயர் காட்டிலும், ஸ்ட்ரிக்ட் என்று பெயர் மாமனார் என்று பெயர் எடுக்கிறது காட்டிலும் நல்லவர் என்று நான் பெயர் எடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, நான் மாமனார் தான் என்ன செய்யலாம், அடுத்த பகுதி நீங்க போட்டு பார்க்கலாம், நல்லவர், நல்ல மாமியார், நல்ல மருமகன், நல்ல மாமனார் என்று நாம் பெயர் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம். நல்ல மாமனார் சொல்லியாச்சுன்னா என்ன சொல்லுங்க, ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க, மருமகனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்,
வச்சு நல்ல மாமனார் என்று பேர் எடுக்க வேண்டும். அது ஊர்ல சொல்லுவாங்க, மதுரவாய் பிளஸ்ல சொல்லுவாங்க, நீ எந்த வழியிலும் வச்சுக்கப்பா, நான் எப்படினாலும் நீ கல்லடிச்சாலும் நான் நல்ல பழத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கைகளை வைக்கிறேன் சொல்லுவாங்க. சொல்லுங்க, கைகளை வைத்து சொல்லுங்க. ஆண்டவர்களை பாக்குறாரு, ஹாலேலூயா ஹாலேலூயா. வீட்டுக்குள்ளே நல்லவர்கள், சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப. நான் ரொம்ப ஒரு சில காரியங்கள் மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது இருக்குது, அப்படி அல்ல. சின்ன பிள்ளைகள் எல்லாம் நீங்களெல்லாம் பெற்றோர்கள் சொல்ல வேண்டும், மதுரவாய் சர்ச்சில் ஆண்டருடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க சொல்லுவாங்களா, உங்களை பார்த்து சொல்லுவாங்களா, நல்ல பிள்ளைங்க, பொறுப்பான பிள்ளைங்க, பொறுப்பான பிள்ளைங்க. பேர் எடுக்கணுமா வேண்டாமா, பேர் எடுக்கணுமா வேண்டாமா, பொறுப்பான பிள்ளைங்க. நீங்க பரவாயில்ல கேட்கலாமா, பொறுப்பான பிள்ளைகள் பேர் எடுப்பாங்களா, பொறுப்பான பிள்ளைகள் என்று பேர் எடுப்பீங்களா, நல்ல பிள்ளை என்று பேர் எடுப்பீங்களா, சிரிக்கிறீங்க. அனுபவிக்கல, ருசி அனுபவிக்கல, ஒரு பிள்ளைங்க ருசி அனுபவிக்கல. ருசி அனுபவிச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நான் உண்மையை சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நான் எஸ்எஸ்எல்சி முடிச்ச உடனே, அப்ப என்ன ஒரு 15-16 வயசு இருக்கும், அப்போ வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் வித்தியாசமா இருந்தாங்க. நான் எனக்கு நாங்க வந்து பெந்தேகோஸ்து சபையை சேர்ந்தவங்களா இருந்தோம், அதனால நாங்க எங்களை பார்த்த தாலி அர்த்தம் வேதத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்துல தான் இருந்தோம். அப்ப எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்ல சர்ச்சுக்கு போறதுக்கே கேவலமா இருக்கும், மத்த என் ஃப்ரெண்டு பாத்துருவானோ ஃப்ரெண்டு பாத்துருவானோ பார்க்க கூடாதேன்னு சொல்லிட்டுதான் நான் சர்ச்சுக்கு முதல்ல போயிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, அந்த சமயத்துல எஸ்எஸ்எல்சி முடிச்சு வெளியே வந்தோடனே நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவனுடைய வசனங்களை படிக்க ஆரம்பித்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம். நான் ஆண்டருடைய வசனத்தை அதிகமாய் படிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவருக்குடைய பிள்ளைகளாக பிள்ளையாக நான் வளர ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்தது கேட்டீங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கும் அதே காம்பவுண்ட் சோர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான், கிழவனா கிழவனா அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் இப்ப போய் பார்த்தா இன்னைக்கு காம்பவுண்ட் சோர்ல கிழவனா உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு கண்டுக்க ஆளும் இல்லை. அன்னைக்கு கண்டுக்க நிறைய பேர் இருந்தாங்க, இன்னைக்கு அவன் அதுவும் இல்லை. அவனை பார்த்தா தெருவாரத்துல டீ கடையில அப்படி உட்கார்ந்துகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அதே ஆட்கள். அது வேணுமா தம்பி, அந்த வாழ்க்கை வேணுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய வாக்கிருப்புக்கு ஆண்டவருடைய வாக்கிருப்புக்கு நல்ல வாழ்க்கை மாறும், நல்ல குடும்பம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை மாறும். வரணுமா வரணுமா வேண்டாமா, வரணுமா வேண்டாமா, வரணுமா வேண்டாமா, எனக்கு வேற வழி இல்லை. கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் முதல்ல முதல்ல நம்முடைய பிள்ளைகள், நம்ம பிஜூப் சர்ச்சில் என்னுடைய நான் வந்து சின்ன குழந்தைகளாக சண்டே ஸ்கூல்ல படிக்க வச்ச பிள்ளைங்களெல்லாம் இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா எல்லாம் ரோட்டோரத்துல நெடு நெடு வளர்ந்துருக்குது, நெடு நெடுவா வளர்ந்துருச்சு. ஆனா ரோட்டோரத்துல நின்றுட்டு இருக்குது, எல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுகிறோம், கண்ணீர் விட்டு அழ வேண்டிய நிலைமையில இருக்குது. பேரண்ட்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது, என்னுடைய ஆபிக்குரிய பிள்ளைங்க அவங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆனா அதே சமயத்துல நாம் இன்னும் அந்த தப்பு செய்யக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள், நான் வந்து பெரியவங்கள் வேற, பெரியவங்களுக்கு கண்டிப்பா உத்தரவாதம் வரலன்னா அது உங்க கணக்கு, ஆனா பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் வர வேண்டும். நாம் ஆகவே 2017 வருஷம் நம்முடைய வாழ்க்கையிலே கனிகள் கொடுக்கிற ஆண்டாக வர வேண்டும். சின்ன பிள்ளைகள், புதிதாக பிறந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளுக்கு பேர் எடுக்க வேண்டும். நல்ல பிள்ளைகளுக்கு அதாவது பேச்சில அல்லது கிரியையில கீழ்ப்படிதல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக முழுவதும் மாற வேண்டும். அப்படி மாறும்போது அவங்க அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும், மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மற்ற ஊரில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஊர் உலகம் டிவி எல்லாமே பிள்ளைகளை பெரியவர்களை கூட கெடுக்கிறபடியாக பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல நம்ம பிள்ளைகள் முன்னணியில போய் நிற்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் தான் முன்னணி நிற்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்டியன்ஸ் எந்த பிள்ளை யார் முன்னணி நிற்கிறாங்கன்னா அவங்க தான் கிறிஸ்டியன்ஸா முன்னணி நிற்கிறாங்க. அது மாதிரி அப்படி அல்லாதபடி நம்முடைய பிள்ளைகள் வேதத்திற்குள்ளே முழுமையாய் வர வேண்டும், வேத வசனங்களுக்குள்ளே வர வேண்டும். அதுக்காக அருமையான கற்றோடைய பிள்ளைகள் என்ன பொறுத்தவரை ரொம்ப பாரமா இருக்கிறது என்னன்னா, நம்முடைய வாலிப பிள்ளைகள் எல்லாம்
ஏதோ அட்லீஸ்ட் எஸ்எஸ்எல்சி படிச்சு முடிச்சவங்க, பிளஸ் டூ முடித்த பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு பைபிள் டீச்சிங், ஸ்பெஷலாக பைபிள் டீச்சிங் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்க எப்ப ஏற்பாடு பண்ணாலும் நான் அதுக்கு வர ரெடியா இருக்கிறேன். அதாவது பிளஸ் டூ படித்து முடித்த பிள்ளைகள், அதுல பெரியவங்க எத்தனை பேர் இருந்தாலுமே, ஆனா கொஞ்சம் எழுத வாசிக்க படிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். அவர்கள் அனைவருமே எந்தைக்கு நீங்க ஒழுங்கு பண்ணி கொடுக்குறீங்களோ அன்றைக்கு அதை தொடர்ச்சியா எடுக்கணும்னா கூட பைபிள் ஸ்டடி எடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் வேதம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரமாக மாற வேண்டும். இப்போ அது சும்மா நம்ம பாட்டு பாடுறோம், ஒரு ஒரு விற்று ஒரு நகைச்சுவை, இதெல்லாம் பெருசு இல்லை. வேதத்தோடு நம்முடைய ஐக்கியம் உள்ளே வர வேண்டும். வேதம் தான் நம்மை மாற்றும். வேதம் தான் நம்மை சுத்தப்படுத்தும். சத்திய வசனம் நம்மை சுத்தப்படுத்தும். சத்திய அதற்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து அந்த வசனம் யோவான் 15 அதிகாரம் பாருங்க. ஒருவன் நானே திராட்சை செடி, ஒருவன் எண்ணிலும் நான் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவரோடு கூட நிலைத்து இருக்கும் போது, ஆண்டவரோடு ஒட்டி இருக்கும் போது நமக்குள்ளே நல்ல கனிகள் உண்டாகும். வேத வசனம் சத்தியம் உள்ளே போகும் போது சத்திய வசனம் நம்மை நல்லவர்களாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவோடு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஃப்ரெண்ட் யாரு? இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் அப்படின்னு சொல்றீங்க? பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. எங்களுடைய ஃப்ரெண்ட் யாரு? எங்களுடைய ஃப்ரெண்ட் யாரு? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்குல்ல? சத்தமா சொல்லுங்க. எங்களுடைய ஃப்ரெண்ட் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேருக்கு நெருக்கமான உயிர் நண்பராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல கனி உள்ள வாழ்க்கையாய் மாறும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், அவர் நெருக்கமான ஃப்ரெண்ட், அவர்தான் என்னுடைய இயேசு கிறிஸ்து. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எப்போதும் நான் அவரோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறேன். எப்போதும் தூங்கினாலும் முடிச்சாலும் எப்போ பார்த்தாலும் என்னோடு இயேசுவோடு நான் தொடர்பு வைத்திருக்கிறேன். அப்படியாக நான் காணப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய எல்லாமே மாறிவிடும். ஆண்டவர் நம்மை நல்ல கனிகள் கொடுக்கிறவராய் மாற்ற விரும்புகிறார். அடுத்தபடியா ஒரே ஒரு வாசன வாசல் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். டைம் போனதுனால மத்திய 25 அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10 கன்னிகைகள் விழிப்புணர்வுலாம் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆண்டவருடைய வாசங்கள் செல்ல செல்ல நாம் காலங்கள் போக போக முதல்ல கனிகள் கொடுக்கிறவராய் மாற வேண்டும். ரெண்டாவது விழிப்பாக இருக்க வேண்டும். விழிப்பாக தூங்கிடக்கூடாது. மற்றவர்கள் தூங்குவது போல நாம் தூங்குகிறவர்களாக அல்ல, ஏதோ கவனம் இல்லாத ஒரு ஒரு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. எப்போதுமே அலர்ட்டாக விழிப்புணர்வுகளாக நாம் காணப்பட வேண்டும். என்னென்ன நடந்திருக்குன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் நினையாத வேளையில் வருவேன், நினையாத நேரத்தில் வருவேன். வரும்போது நீங்க எப்படி இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்கிறவர்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். விழித்திருக்கிறவர்களுக்கு அடையாளம் என்னன்னா ஆயத்தமா இருக்க வேண்டும். விழித்திருக்கிறவர் கண்ணை திறந்துட்டு இருக்கிறத ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நான் ரெடி, இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட போவதற்கு நான் ரெடியா இருக்கிறேன் என்கிற ஒரு ஆயத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, நீங்க கம்யூனியன் எடுக்கிறவங்க சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா இந்த வாரம் நான் ஆயத்தமா இல்லை, அதனால நான் கம்யூனியன் எடுக்கிறேன்னு போயிடுவாங்க. அப்படியாக ஆண்டோட வருகை வரும்போது நான் ஆயத்தமா இல்லை, நான் போறேன்னா என்ன ஆயிரும்? அவங்க வாழ்க்கை கெட்டு போகும். அப்போ எப்போதுமே நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தத்திற்கு தவறாக ஏதாவது ஒரு தடையான காரியங்கள் இருந்தால் உடனே செட்ரேட் பண்ண வேண்டும். உடனே செட்ரேட் பண்ணி ஆயத்தமாக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்க 10 கன்னிகைகள், 5 கன்னிகை, 10 கன்னிகைகளுக்குமே ஆண்டவருடைய வருகை வந்தது. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்களுடைய தீவட்டியை எடுத்து அவர்கள் தீப்பட்டியை வைத்து கொளுத்தினார்கள். கொளுத்தினா என்ன ஆச்சுன்னா, 5 தீவட்டிகள் பிரகாசமாக எரிய ஆரம்பித்து தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது. ஆனா 5 தீவட்டிகள் என்ன ஆச்சு? எரிய ஆரம்பிச்சது, கொஞ்ச நேரத்தில் இருந்துச்சு அணைந்து போய்விட்டது. அதெல்லாம் அணைந்து போய்விட்டது. ஏன் காரணம் என்னன்னா, உள்ளே அவர்களுக்கு என்ன இல்ல, ஆயில் இல்லாமல் இருந்தது. மற்ற 5 கன்னிகைகளுக்கும் வச்சிருந்த தீவட்டியில உள்ள ஆயில் இருந்தது. உள்ள எல்லாமே உள்ள ஆயில் இருக்கணும். உள்ள ஒரு உண்மையான தன்மை இருக்க வேண்டும். எல்லாம் வெளியே சோ காட்டிட்டு இருக்கிறதுல உள்ளே ஆயில் இருந்தது. தீவட்டியை பார்த்து அழகாக தான் இருந்தது.
எல்லாருக்கும் பத்து தீவண்டி அழகாக தான் இருந்தது, என் பத்து தீவண்டி நல்லா எல்லாமே கரெக்டா இருந்தது. ஆனா உள்ள ஆயுதல நமக்குள்ளே உள்ளே இருக்கிற மனசு, இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க உள்ளே நிறைய தவறு செய்திருக்கிறோம், உள்ளே கெட்ட சிந்தனைகள், பாவ சிந்தனைகள், உள்ளே நிறைய விதமான தவறான எண்ணங்கள், தவறான காரியங்கள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பாண்டு வெளியே மனிதன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ எதை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய தீவட்டி எரிந்து பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உள்ளம் தூய்மையானதா இருக்கிறதா, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய இருதயம் தூய்மையானதா இருக்கிறதா? கொஞ்சம் ஐந்து தீவட்டிகள் எரிய ஆரம்பிச்சது, ஆனா உள்ளத்துல தூய்மை இல்லாததுனால அணைந்து போய்விட்டது. அருமையான சகோதரி சகோதரி, ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபம். ஆண்டுடைய நாட்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் கடந்து போக போக ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஐந்து தீவட்டி ஐந்து பேரும் கொளுத்தினார்கள், ஆனால் அந்த தீவட்டி எரியவில்லை, அணைந்து போய்விட்டது. அருமையான சகோதரி சகோதரி, நாமும் கூட எப்பொழுதும் ஆயத்தமானவர்களாக ஆண்டுடைய வருகை எப்பொழுதும் இருக்கலாம், அந்த வருகையிலே காணப்படும்படியாக நாம் ஆயத்தமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அநேக சொல்ல சொல்லதை கேட்டிருக்கேன், இப்ப இவன் கூட ஒருத்தர் கூட சண்டை போட்டிருக்கிறேன், அதனால நான் நிற்க முடியாது, இப்ப கம்யூனியன் எடுக்க முடியாது, இப்ப ஒருத்தர் கூட நான் வந்து எனக்கு ஒரு கோபம் இருக்குது அதனால நான் கம்யூனியன் எடுக்க முடியாது, இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட மனவர்த்தம் இருக்குது அதனால நான் கம்யூனியன் எடுக்க முடியாது, அதெல்லாம் ஆயத்தம் இல்லாத தன்மை. உடனடியாக செட்டில் பண்ணி எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருப்போம். 2017 வருஷம் கனிகள் நிறைந்த வருஷங்களாக, வருஷம் முழுவதும் நன்மையால் நிரப்பப்பட்ட வருஷங்களாக, ஆண்டருடைய நெய்யாய் பொழிகிற அந்த செழிப்பை அனுபவிக்கிறவர்களாக ஆயத்தத்தோடு காணப்படுவோம். கர்த்தராம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் வசனத்தை கவனமாய் கேட்டீர்கள்? ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி நம்ம கண்ணீர் போக போறோம். நல்லா கவனிச்சீங்க. பக்தன் அழகாக சொன்னார், நீ உன்னுடைய இளம் வயதுல இதை சுமந்து கொண்டு போ அப்படின்னா, பைபிளை சுமந்து கொடுக்கல, இந்த வசனம் உள்ள போறோம், இதை சுமந்து கொண்டு போ. முதிர் வயதுல அவர் அதைத்தான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கான் சங்கீதக்காரன். சங்கீதம் 92:14 வசனங்களை வாசிக்குவாங்க. நல்லா கவனிச்சிங்க, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கப்பட்டபடி நாங்கள் முதிர் வயதிலும் கணிதத்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்போம். உங்களுடைய வாலிப வயசுல வேதத்தை சுமந்து கொண்டு போ. பைபிள இல்லை, இந்த வசனங்களை உள்ளே வைத்துக்கொள். இந்த வசனங்கள் கடைசி நாளில் உன்னை ஏந்துவா, தாங்குவா, சுமப்பா, தப்பு வைப்பா. நேற்று நான் ஒரு யூடியூப் பார்த்தேன், எல்லாருக்கும் தெரியும் சினிமா உலகத்துல புன்னகை அரசின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, தெரியுங்களா, கே.ஆர். விஜயா. அந்த அம்மாவுடைய லைஃபை பார்த்தேன், பரிதாபத்திலையும் பரிதாபம் ஆயிடுச்சு. கணவன் இறந்து போயிட்டாரு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அது கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, தனிமை குடிச்சுட்டு வைத்திய மாதிரி உளறிக்கிட்டு புன்னகை அரசி இன்னைக்கு வேதனையோட உட்கார்ந்து அவங்க சம்பாதிக்காத காசு இல்லை, அவங்க முகத்தை காமிச்சாலே காசு, அவங்களுக்கு பேரே புன்னகை அரசு. இன்னைக்கு வேதனை நான் உனக்கும் எனக்குமோ சத்திய வசனம் சொல்லுகிறது, நீங்க முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமைமாய் இருக்கிறது. சொன்னவர் மனுஷன் அல்ல, தேவன் அந்த சராசரத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தை தான் உருவாக்கிற தேவன், அவர் பொய் சொல்லவே மாட்டார். ஆகையினால ஆசீர்வாதத்துக்கு உங்களை தகுதி ஆக்கிக் கொள்ளுங்கள். சார், நான் இப்பொழுது அருமையான நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம்.